ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல நம்ம, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன் போட்டோன்னே இந்த இடமும் கொத்தி விட்டு இதுலேயும் செடிகள் வச்சிருவோம்னு சொல்லிவிட்டு பாருங்கள். ஃபுல்லாக நேற்றி ஃபுல்லாக கொத்தி விட்டேன், இது தண்ணி ஊற்றி ஊற வச்சு கொத்தி விட்டேன். மண்ணு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எலக்ட்ரிக்கல் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிமிஷம் இந்த உரத்தில் ஃபுல்லாக போட்டாங்க எலக்ட்ரிக்கல் லைனு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஆரம்பிச்சு வச்சு அந்த உரத்தை மட்டும் விட்டுட்டு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த உரத்தை விட்டுட்டு ஃபுல்லாக குத்தி விட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்ட்ருக்கோன்னா ஒரு ஐடியா, கடலை வாங்கி வந்து வச்சுருக்கேன், வேர்க்கடலை வேர்க்கடலை போடலான்ட்ருக்கோம். தக்காளி நாற்று ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் தக்காளி கன்று, பாதியில் தக்காளி கன்று போடலான்ட்ருக்கேன். முள்ளங்கியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல மண் போல் இந்த மண், விவசாயம் நல்லதானது, ஃப்ளாட் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கார்டன். என்ன ஒரே குறைன்னா கீரைகள் மட்டும் சரியாக வரல, வந்திருக்கு ஒரு சில இடத்துல அந்த எருவு போட்டு வைக்காமல் இடத்துல வந்திருக்கு. வாழைக்கண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குங்க. அதோட இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு கோழி குஞ்சு பாருங்கள், நேற்று வாங்கிட்டு வச்சுருந்தேன் அந்த கோழி குஞ்சு. பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஜோடி 250 ரூபா சொன்னாங்க, வந்து பார்த்திங்கன்னா 5 குஞ்சு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த கோழி குஞ்சு. அது இல்லாமல் நம்ம ஃபின் அடையில் இருக்கார், அவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவருங்க உட்காந்துருக்காரு. நம்ம ஃபின்னு தெரியுதாவா உட்காட்டேன், ஃபின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வர வாரத்தில் குஞ்சு பறிச்சுடுவான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்குன்னு சாப்பாடு. இங்கே பாருங்கள் அடுப்பு தேவைங்கிறப்ப மூட்டிக்கிட்டு இந்த இடத்துல சாப்பாடு சமைச்சிட்டு இந்த கோழி குஞ்சுகளுக்காக வாங்கினேன். சாப்பாடு சமைச்சு வச்சுட்டேன், ரேஷன் வச்சு வச்சு வாங்கி வச்சு இது பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் இந்த அடுப்பு வச்சு சாப்பாடு செஞ்சுருது. இது பாருங்கள் விறகு, அதுங்களுக்கு வெட்டிட்டு வந்து பொழந்து வச்சுருது விறகு. சாம்பல் செடிகளுக்கு ஒன்றும் அள்ளி வச்சுருது, இன்னும் அல்லலை அள்ளணும் பாருங்கள். இதில் தான் அடுப்பு சேகரித்து அது வச்சுருது. இதுதான் அந்த வேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. மணி பிளான் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருச்சுன்ட்டு பார்த்துருப்பீங்க, டின்னி போதச்ச இடம் இது தான் வந்துருச்சு பாருங்கள். அதுக்காக தான் இந்த கம்பு நட்டு விட்ருப்பேன், எவ்வளோ இடம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்களேன், நான் கரெக்டாக இருங்க. இங்கே ஒரு 5 குழி வாழைக்கண்ணு போடணும்னு சொல்லியிருந்தேன். இந்த பாருங்கள் 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் ரொம்ப சின்ன கண்ணாக இருக்குன்ட்டு இதை நான் மட்டும் வெட்டலை, அப்படியே வச்சுட்டேன். நர்சரியில் சொல்லும் போது சொல்லி கொடுத்தாங்க இதை வெட்டி வைக்க வேணான்ட்டு, அப்படியே வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்கேயும் கண்ணு வைக்கியதாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இதில் வேலைன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு வேலை பண்ணலான்ட்ருக்கேன். என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு கேட்டு மாதிரி அடிச்சுட்டு அதில் மேலே வந்து ஒரு டென்ட்டு மாதிரி போடலான்ட்ருக்கேன். டென்ட்டு போட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சவுடனே அதை பண்ணிடுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கோழி குஞ்சு சொல்லியிருந்தாலும் அது வாங்கிட்டு வந்து உள்ளான்ட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த இடத்த பார்த்துக்கோங்க பாருங்கள். கார்டனை வந்து இது ஒரு கிரவுண்டு இடம் தான். இந்த ஒரு கிரவுண்டு இடத்துல நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணுறேன். இதில் வந்து இந்த வாழைக்கட்டை விட்டதோடு இந்த இடத்த விட மாட்டேன். பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் இந்த சைடு வியூ, வாழைக்கட்டை பண்ணதோடு விட மாட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டு தண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலான்ட்ருக்கேன், இதில் கொத்தமல்லி செடி அப்படிலாம் புதினா செடி இது வளர்க்கலான்ட்ருக்கேன். கொத்தமல்லி செடி இது எல்லாமே மட்டம் பண்ணோம். இதுவும் பாருங்கள் மட்டம் பண்ணும்போது உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து போடணும். அந்த பைப்பை எல்லாம் மறைச்சிட்டு அப்படியே அழகாக இந்தாண்டி மண் நினச்சிட்டு இந்தாண்டி மண் நினச்சிட்டு பண்ணலான்ட்ருங்க. இதில் தான் மீன் தொட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓனர், அதனால் மீன் தொட்டி கட்டலை. இங்கே பாருங்கள் ஓஸ் சொல்லியிருந்தேன் நான், ஓஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பழைய ஒரு எலக்ட்ரிக்கல் பைப் வச்சு தான் தண்ணி விட்டுருந்தேன், அது நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா 100 அடி 30 மீட்ரு. நம்ம இங்கே விசாரித்து பார்த்தேன், இங்கே சரியாக வரல வேலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் வாங்கினேன். சிட்டியில் வாங்கினதுக்கும் இதுக்கும் நமக்கு ஒரு 300 ரூபா நமக்கு டிஃப்ரெண்ட் இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். புதினா பாட்டு பாருங்கள், இந்த மாதிரி புதினா பாட்டு இது பாட்டுலேயும் சரியாக வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இதில் போடலான்ட்ருக்கேன். மண்ணில் நிறையா கோக்கா போட்டு மண் போடுவோம், இதெல்லாம் போட்டு வர வைக்கணுன்ட்ருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் வேலை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி ஏன் அப்படியே இருக்குன்னா இந்த குழியும் இதை அங்கே ஒரு குழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இதில் வந்து ரோஜா செடி வச்சு விட்டேன் பாருங்கள். இதில் ரோஜா செடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சாணி எருவு பொறிக்கிட்டு வந்தது, பக்கத்தால் ஃப்ளாட்லேருந்து பொறிக்கிட்டு வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதுங்களுக்கெல்லாம் எருவுக்கு அந்த கடலை செடி போடுறதுக்கு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் நம்ம கோழி குஞ்சு பாருங்கள் எப்படி மேய்துங்கன்ட்டு. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக மேயிறாங்க பாருங்கள்,
அங்கே பாருங்கள் பறக்கிறத பாருங்கள், எல்லாருமே ஜாலியாக பறக்கிறாங்க பாருங்க. இங்கே இந்த இதில் பூச்சி அது இதெல்லாம் இல்லை, அதை மீறாங்க, ஜாலியாக விளாட்றாங்க பாருங்கள். வாழைக்கண்ணுங்களும் பாருங்கள் எவ்வளோ ஆக்கியாக இருக்குன்னு. இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெசலி வாங்கும்போது சொன்னாங்க, கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் வைக்க சொன்னாங்க, அது வைக்கணும், அது இதுக்கு மேலே தான் வைக்கலான்ட்ருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகலான்ட்ருக்கேன், ஒரு மாதம் ஆகுதுன்னா இது அதுவும் வச்சிடலான்னு பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மள்ட கேஸ் இருக்குது, கேஸ் இருந்தாலுமே இந்த விறகுலாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அந்த கோழிகளுக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு மற்றபடி மற்ற யூஸுக்கு இதில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பாட்டு இது நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த சாணிலேருந்து அந்த வேஸ்ட்டு இந்த வேஸ்ட்டு எடுத்து இது ஊற வச்சுனா இதில் ஒரு வேஸ்ட் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த வேஸ்ட் எடுத்து இதில் செடி விதை அது இது போட்டோன்னா விதை எது போட்டாலுமே சீக்கிரம் வந்துடும், அதனால் இது போட்டிருக்கோம். இதில் பாருங்கள் கொத்தமல்லி போட்டது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கொத்தமல்லி தெரியுதா, இன்னும் சரியாக வரல. இது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் செடி சொல்லி கொடுத்தாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே காஞ்சிருச்சு, ஆனால் இங்கே பாருங்கள் அங்கே கொடுத்து வருது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரோ இந்த கல் தேவை, கல் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், இந்த கல் செடியாக இருக்குது. இதுதான் இந்த செடிகளும் பரவாயில்ல, நல்ல செடி இதுவும் நல்லா ஆக்டிவாக வருதுங்க, பிரச்சனை இல்லை நமக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டு வழியாக கூட நம்ம கோழி குஞ்சு பறிச்சா கோழி வெளில போகாது, ஆனால் இந்த கேட்டு வழியாக போகும் போல் இதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் ஒர்க் பண்ணணுன்ட்டு இருக்கேன், அதுவும் பண்ணிவிட்டு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பாருங்கள் இந்த தகரத்தை வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு அதற்கு டோருக்காக இந்த தகரம் இருக்குது, இல்லைனா இது இங்கே வச்சுருக்க மாட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது, அதுவும் பண்ணணும். நான் அந்த ஓரத்துலேயும் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்குது, அதுவும் போடும்போது சொல்கிறேன். நாளைக்கு நிறவிடுவேன்னு நினைக்கிறேன், இது ஃபுல்லாக நாளைக்கு ஃபுல்லாக நிறவி இதில் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் கல்ல தக்காளி செடி, தக்காளி செடி அந்த ஓரத்தில் வச்சிடலான்ட்ருக்கேன். அந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் இப்படி சதுரத்தில் வச்சு விட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடலை போடலான்ட்ருக்கேன். கடலை எத்தனை பாத்தி வரும்னு தெரியல, மூணு பாத்தி நாலு பாத்தி எடுக்கலான்ட்ருக்கேன் இதில், பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்துகிட்டு இது இது வந்து பார்த்திங்கன்னா எருவு போடாமல் எப்படி மண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையாங்கிறதுக்காக இது போட்டதுக்கு சாம்பல் பார்த்தா எப்படி ஈல் இருக்குன்னு. அதே தவிர இதில் பண்ண மாட்டேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எருவு போட்டு எல்லாம் போட்டு கடலை விதைக்கணுன்ட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்தமாரி சின்ன இடங்கள் இருந்தாலுமே அதில் இந்தமாரி கார்டன் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அந்த துளசி செடி ஓனர் வீட்டில் வச்சான்னு சொன்னேன்ல பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா துளசி செடியும் பொழைச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பாருங்கள் என் கடனை, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க வீடியோவிலும் இந்த வீடியோலும் பாருங்கள் நம்ம தோட்டம் எப்படி இருக்கு. இதுவுமே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இன்னுமே நிறையா இதில் ஆல்டர்னேஷன் பண்ணணும். ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா இந்த கீரை வர்ற வரைக்கும் எடுத்துட்டு இதுக்கு திரும்ப தண்ணி விட்டு கொத்தி விட்டு அடுத்த வாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எருவு வச்சு தான் வைக்கணுன்ட்டு. அடுத்து வேறு எதுவும் வந்து இதில் பயிர் பண்ணாலுமே பண்ணலான்ட்டுருக்கேன். கோழி குஞ்சுங்களை பாருங்கள் எப்படி மேயிறாங்கன்ட்டு. தக்காளிக்கன்னும் நல்லா வந்துருச்சு, இன்னுமே நடலைன்னு ஒரு கவலையாக இருந்துச்சு, எலக்ட்ரிக்கல் போடாமல் இருந்தது தான், இல்லைன்னா எப்பயோ எடுத்து நட்டுருப்பேன். தக்காளி கண்ணு ஆல்ரெடி அங்கேயும் ஒரு சில இடத்துல வச்சுருக்கேன், அதுவும் பிழைச்சிக்கிச்சு பிரச்சனை இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. முள்ளங்கியை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஆனால் முள்ளங்கியில் ஒரு தவறு என்ன பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வஞ்சி பெருசாக இருக்குன்னு கிட்டே ஓனிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. முள்ளங்கி கீரை செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள். முள்ளங்கி நாளைக்கு நான் பிடுங்குவேன், நாளைக்கு முள்ளங்கி சாம்பார் வீட்டில் வைப்போம். ஒரு சில கிழங்குலாம் மில்லத்துக்கு நாளைக்கு பிடுங்கும்போது முள்ளங்கி ஈல்டும் நாங்கள் போடுறோம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள் ஒரு சில இடத்துல அந்த மிளகா நாற்று போட்டது வருது பாருங்கள், ஒரு சில செடி தான் வருது, அது சரியாக வரல, அதுக்கும் இதை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் இந்த மிளகா செடி தான், மிளகா செடி தான் இதெல்லாம். ஆனால் கொஞ்சம் பெருசாக வந்ததுன்னா அப்படியே வந்து பிடுங்கி விடலான்ட்ருக்கேன், இன்றைக்கி தண்ணி விடணும். பாப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், கோழி கொஞ்சம் சளியமே இங்கே மூணு மீது இதோ அங்கே பாருங்க, இதோ ஒருத்தர் மீறாரு இவருங்க, கார்டனில் பூந்து மீறாரு தலைவர் முள்ளங்கி பாத்தியில் பாருங்க எப்படி இருக்குண்ணா. அதில் பக்கத்தில் பாருங்க புதினா வச்சு தான் வருது பாருங்கள், கண்டிப்பாக
உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்கள். கார்டன் மேக் பண்ணுறதுல ஏதோ எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறோம், உங்களுக்கு தெரிஞ்சது எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடுமலரையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஏதாவது தவறு பண்ணுறேனா நான் செய்கிற வேலையில் அப்படின்னு சொல்லி அந்த தவறை திருத்திக்கணும்னு நினைப்பேன். அந்த தவறை திருத்திக்கணும்னா என் சேனல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எனக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது சொல்லணும், அப்படி பண்ணால் அப்படி பண்ணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். இது பாருங்கள் பாருங்கள் வந்திருக்காரு பாருங்கள். இது கரெக்டாக ப்ராப்பராக போட்டேன், அதனால் பாருங்கள் இது நல்லா வருது. ஆனால் இது நல்லா இன்னும் இலை உடலை. இது ஒன்று இன்றைக்கி ஈவினிங் தண்ணி பாய்ச்சணும். மணி பேத்தினேன், மணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகுது. ஒரு 4:30, 4:50 தான் ஆகுது. இதுக்கு மேலே ஒரு 5 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் இறங்கிட்டோன்னா தண்ணி உள்ளான்றேன். ஓகே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வேறு ஏதாவது எனக்கு நீங்கள் எதாவது சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள் கமெண்டில். வேறு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.